அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல சஹாபாக்கள் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்க இரவிலே ஜின்களோடு கழித்திருக்கின்றார்களா, அப்போது அவர்களில் உங்களில் யாராவது இருந்திருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கும்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் அவர்களோடு அந்த இரவுகளை கழிக்கவில்லை, ஆனால் சில நபித்தோழர்கள் கழித்திருக்கின்றார்கள். அவங்க எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்களோடு நாங்கள் இருக்கும்போது திடீரென்று அல்லாஹுடைய தூதரை காணவில்லை, திடீரென்று அல்லாஹுடைய தூதரை காணவில்லை. நாங்கள் பள்ளத்தாக்குகளிலும் மலைக்கணவாய்களிலும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம், நாங்கள் நினைச்சோம் ஜின்கள் அவரை தூக்கி சென்றிருக்கலாம். அப்ப மனுஷனை ஜின்னு தூக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, இங்க படுத்து கிடந்த சில பேருக்கு நைட்ல தூக்கத்துல எழுந்திரிச்சு நடக்கிற வியாதி உண்டு, அது வேற விஷயம். அதுக்காக யாராவது கட்டில கொஞ்சம் புரண்டு படுத்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, இவனை ஜின்னு தூக்கி இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ண கூடாது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, சொன்னா அதை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா எப்பவுமே அதே கண்ணத்தோட பயத்தோடு என்ன செய்யக்கூடாது, இரவை கழிக்க கூடாது, தனிமையில் இரவை கழிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். தனியாக வீட்டில் படுக்கிறது, தனியாக வீட்டில் படுக்கிறது. சில பேர் சொல்லுவோம் ஐயோ ரூம்ல நாங்கள் தனியாக தானே படுக்கிறோம், இயன்ற அளவுக்கு யாரோடு ஒருவரோடு என்ன செய்யணும், படுக்கணும். அப்படி படுக்கிறதாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆதாபு நோம், தூக்கத்தினுடைய ஒழுங்குமுறைகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து விட்டு ஆயத்து குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு ரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு ரப்பில் நாஸ், அதே போன்ற அதுகாரும் நோம், இதெல்லாம் ஓதி ஊதி உடலிலே தடவி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், படுக்க வேண்டும். இப்படி நீங்க படுத்து பாருங்க, ஃபஜ்ருக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், முழிப்பு விழித்தெழுவீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, வேற செய்தியில் எங்கேயோ போகுது, டைவெர்ட் ஆகுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்புறம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜின் தூக்கி சென்றிருக்குமோ என்று நாங்கள் நினைத்தோம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மமான முறையிலே கொல்லப்பட்டிருப்பார்களோ என்றெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டோம், பேசிக்கொண்டோம். அந்த இரவை மிக மோசமான முறையிலே நாங்கள் கழித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையில ஹிரா மலைக்குன்றினுடைய திசையில் இருந்து என்ன செய்யறாங்க, வாராங்க. நாங்கள் சொன்ன அல்லாஹின் தூதரவர்களே, உங்களை நாங்கள் எங்குள்ளமோ தேடி பார்த்தோம், நீங்கள் உங்களை காணவில்லை, கிடைக்கவில்லை, எங்களுடைய இரவு மிக மோசமான இரவாக இருந்தது, நீங்கள் இல்லாத அந்த இரவு நாங்கள் மிக மோசமான நிலையிலே கழித்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார், ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார், அவரோடு நான் சென்று ஜின்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினேன், குர்ஆனை ஜின்களுக்கு ஓதி காட்டினேன். திடீர்னு நம்மள சில பேர் கிளம்பிடக்கூடாது, நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க, ஜின்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துறோம், தரிசு நடத்துறோம். பாடம் நடத்தக்கூடிய இடங்களில் ஜின்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்றால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வருவதற்கு ஜின்கள் என்றால் நல்ல ஜின் கெட்ட ஜின் இருக்கா இல்லையா, நல்ல ஜின்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஜின்களுக்கு பாடம் நடத்தினோம், அதில் சில பேர் நல்லா விளங்கிக்கிட்டாங்க, சில பேருக்கு விளங்கல, இப்படி யாராவது கதை விட்டால் மிகப்பெரிய பொய் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஜின்களை வச்சு நிறைய கதைகள், கப்சாக்கள், பொய்கள் பரப்பப்பட்டு வருகின்றது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜின்களில் ஒருவர் என்னை அழைக்க வந்தார், அவரோடு நான் சென்று ஜின்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினேன். பிறகு எங்களை அழைத்து சென்ற ஜின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சிட்டு போய் ஜின்களுடைய அவர்கள் பயன்படுத்திய நெருப்பு, அவர்கள் நடந்து சென்ற அந்த இடங்கள், தடயத்தை எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், அனுமதிக்கப்பட்ட உணவை குறித்து கேட்டார்கள். எப்படி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் எது ஹராம் எது என்று கேட்டிருக்கின்றார்களோ அந்த மாதிரி ஜின்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களுடைய உணவை பற்றி, ஹலாலை பற்றி, உணவை குறித்து அவர்கள் கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணியின் எலும்புகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். அப்ப ஜின்களுடைய உணவு எது, எலும்புகள். நாம எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் வைக்கக்கூடாது. சாப்பாடு இருக்கிற இடத்தை நோக்கி தானே மனுஷன் போவான். அந்த மாதிரி ஜின்கள் அவர்களுக்கு எது உணவாக இருக்கின்றதோ அந்த இடத்தை நோக்கி என்ன செய்வார்கள், அந்த இடத்தை நோக்கி வருவார்கள்.
புரியுதா இல்லையா? அப்போ எலும்புகள் ஜின்களுக்குரிய உணவு. அதான் மதரசாவில் படிக்கும்போது காலகட்டத்தில் கேலியாக பேசிக்கொள்வோம், சில பேர் யாராவது இறைச்சியை போட்டு ரொம்ப கடித்தாங்கன்னா ஜின்னுக்காவது கொஞ்சம் விட்டு வைப்பா, நீ கடிப்பை பார்த்தா ஜின்னு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு போகும்போது கொஞ்சம் விட்டு வைங்க அப்படிமோ. அப்போ எலும்புகள் ஜின்களுக்குரிய உணவு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அடுத்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு கெட்டி சாணமும் கால்நடைகளுடைய விட்டைகள் இருக்குதா இல்லையா, அது உங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனமாகும். அப்போ ஜின்களில் நல்ல ஜின், கெட்ட ஜின், ஆண் ஜின், பெண் ஜின், ஷைத்தான், அதே போன்று ஜின்களின் கால்நடைகளும் இருக்கின்றது. கால்நடைகளுடைய உணவு எது? கால்நடைகளுடைய விட்டை. கால்நடைகளுடைய விட்டை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், ஃபலா தஸ்தஞ்சு பிஹிமா ஃபஇன்னஹுமா தஆமு இஹ்வானிக்கும். ஜின்களுடைய அதாவது எலும்புகளை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள், கால்நடைகளின் விட்டைகளை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள், இந்த இரண்டும் உங்களுடைய சகோதரர்களுக்கு உணவு என்று சொன்னார்கள். அப்போ எலும்புகள், இறைச்சியினுடைய எலும்புகள் ஜின்களுக்கு உணவு, கால்நடைகளுடைய விட்டைகள் ஜின்களுடைய விலங்கினங்களுக்கு உணவு என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி என்ன செய்கின்றது, இடம்பெறுகின்றது. அதே போன்று இந்த அறிவிக்கக்கூடிய ஷாபி ரஹிமுல்லா அவங்க சொல்கிறாங்க, அந்த ஜின்கள் வந்து அரபு தேசத்தில் உள்ள ஜின்களாக இருந்தது, ஜசீரத்தில் அரப் அரபு தேசத்து ஜின்களாக இருந்தது. அப்போ ஜின்கள் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க, அரபு தீபத்தில் இருக்கிறாங்க, வளைகுடா நாடுகள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க. ஜின்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் எது என்று சொன்னால், காடுகளில் வசிப்பார்கள், பொந்துகளில் வசிப்பார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொந்துகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று தடை செய்கின்றார்கள். பொந்துகளில் வசிப்பார்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளில் வசிப்பார்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளில் வசிப்பார்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரே பீதியாகவே இருக்கும், ஆஹா ஊரில் வீடை பூட்டி போட்டிருக்கிறோமே என்ன பண்ணுறோம். ஏன்னா அசுல்லா சொன்ன விஷயங்களை என்ன செய்யறோம், சொல்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்போ ஜின்களுடைய உணவாக நாம் பார்க்கும்போது எலும்புகள், கால்நடைகளை விட்டைகள், விலங்கினங்களுக்கு, ஜின்களுடைய விலங்கினங்களுக்கு உணவு.